ஹாய்ஸ் யாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெந்தயம் வச்சு சூப்பரான ஒரு ஸ்கின் பிரைட்னிங் அண்ட் ஸ்கின் ரொம்ப நல்லா கிளியரா இருக்கக்கூடிய ஒரு க்ரீம் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 5 days வரையும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீம் வந்து எப்படி ரெடி பண்றது, எப்படி அப்ளை பண்றது, எந்த டைமிங்ல அப்ளை பண்றது, இந்த எப்படிலாம் வந்து அப்ளை பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும், இது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்த்தலாம். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு முடியாத டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்த்தலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஆகும், நீங்களும் மறக்காம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் வந்து நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன் ஃபிட்னஸ் இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு மேலே ஆர்வம் வந்து நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே, இந்த க்ரீம் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் அதில் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெந்தயம் வந்து 2 tablespoons எடுத்துக்கோங்க. அண்ட் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒன் நைட் ஃபுல்லாக நம்ம ஊற விட்டுடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து நம்ம செய்கிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம். அண்ட் வெந்தயம் பேசிக்காக ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது ரெண்டுமே ஸ்கின்ல உள்ள பிம்பிள்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும், ஸ்கின்ல ரிங்கிள்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெந்தயம் நார்மலாக எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் தான் யூஸ் பண்ணோம், ஆயிலி ஸ்கின் தான் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்லாம் வந்து நீங்கள் வெந்தயம் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ல நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஏஜிங் ப்ராசஸும் ஆகாது. பொதுவாக வந்து ட்ரை ஸ்கின் அதிகமாக உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக வந்து ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம்லாம் வந்துடும், ஏன்னா அவங்களுக்கு ஹைட்ரேட்டாகவே இருக்காது ஃபேஸ். ஸோ அப்படி இருக்கும்போது சீக்கிரமாக வந்து ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அப்படிலாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ட்ரை ஸ்கின்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த க்ரீமை தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க, சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸ்கின் நல்லா வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும், ஹைட்ரேட்டாக இருக்கும், ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் அதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி. அரிசி நார்மலாக எந்த அரிசினாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் அரிசியும் அதே மாதிரி தான், 2 tablespoons எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. 2 times வந்து வாஷ் பண்ணால் போதும், அதுக்கு மேலே வந்து வாஷ் பண்ண வேண்டாம். அண்ட் அரிசியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலான ஒன்று. ரைஸ் வச்சு நிறைய வீடியோஸ் நான் கொடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் வந்து கொடுத்துருந்தீங்க. அண்ட் ரைஸ்லாம் உங்களோட ஸ்கின்ல நீங்கள் ரொட்டீனாக எடுத்துட்டு வரும்போது ஸ்கின் ரொம்ப நல்லா கிளியராக இருக்கும், ரொம்ப நல்லா பிரைட்னிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது 2 tablespoons எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் அதில் என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாதாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பாதாம் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது, ஸ்கின்னை கிளியராக வந்து பார்த்துக்கும். அண்ட் சீக்கிரமாக ஏஜிங் ப்ராசஸ்லாம் ஆகாது, ஸ்கின்னை எப்போவுமே வந்து யங் லுக்கிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் பாதாமும் அதே மாதிரி தான், ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் ஊற விட்டுருங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம 2 பாதாம் கூட வந்து எடுத்துக்கலாம், பட் நான் வந்து ஒன்று தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ 3 வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரு ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும். நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றனால ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு 1/2 hour வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துட்டேன். நான் அடிஷ்னலாக இது கூட நம்ம வாட்டர் ஆட் பண்ணி அரைக்கலாம், அப்படி இல்லைனா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி அரைக்கலாம், அப்படி இல்லைனா வந்து டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா என்னோட கார்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம வச்சு அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னா ரோஸ் வாட்டர், அப்படின்னா பிளெயினான வாட்டர், இது மூணு எதுனாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து அரைச்சி எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ இது 3 வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணும்போது வடிகட்டி வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதை விட துணி வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சொட்டு விடாமல் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும். வடிகட்டில் பண்ணும்போது பாதி அப்படியே அதில் போயிடும். ஸோ அதனால் வந்து துணி வச்சு பண்ணுங்கள். அப்படிலாம் இந்த மாதிரி பெரிய வடிகட்டிலாம் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணும்போது கையை நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க, ஏன்னா ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து நல்ல தண்ணி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் வந்து நல்லா தட்டிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 5 minutes நல்லா பாயில் ஆகட்டும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி விட்டுடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட இதை ஆட் பண்ணிக்க போகிறேன். அந்த 2 ஏலக்காவை எடுத்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 tablespoons அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து நல்லா
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் நான் எதுக்காக பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண போறோம், சீக்கிரம் கெடாம இருக்கணும், அண்ட் ஸ்மெல் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும், சீக்கிரமா வந்து கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாத்தையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கும், சீரியஸ்லி ரொம்ப நல்ல ஸ்மெல் கொடுக்கும் இது. அண்ட் ஏலக்காவுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்ல உள்ள டார்க் ஸ்பாட்ஸ் ரிடியூஸ் பண்றதுக்கும், ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டா பாத்துக்கிறதுக்கும், கிளியரா பாத்துக்கிறதுக்கும் ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இது கூட நான் ஆட் பண்ண போற இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹனி. ஹனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹனி எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் அதே மாதிரி தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாய்ஸ்சரைசர் கொடுக்கும். ஸ்கின் வந்து எப்போவுமே க்ளோயிங்காக இருக்கணும், யங் லுக்கிங்காக இருக்கணும் அப்படின்னா நல்ல மாய்ஸ்சரைசர் தேவை. ஸோ ஸ்கின்னை எப்போவுமே நல்ல ஹைட்ரேட்டாக மாய்ஸ்சரைஸ்டாக பார்த்துக்கிறதுக்கு ஹனி ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் வந்து ஹனி ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட க்ரீம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்ல உள்ள டார்க் ஸ்பாட்ஸாக இருக்கட்டும், ஸ்கின்ல உள்ள ரிங்கிள்ஸாக இருக்கட்டும், டார்க் பேச்சஸாக இருக்கட்டும், உங்களுக்கு சன் டேன் அதிகமாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணி ஸ்கின்னை ரொம்ப நல்லா பிரைட்னிங்காகவும் கிளியராகவும் பார்க்கறதுக்கே ரொம்ப க்ளோயிங்காகவும் இருக்கும். நீங்கள் மினிமம் வந்து 1 week ட்ரை பண்ணாலே போதும், இதோட ரிசல்ட் நம்ம விசிபிளாக வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 1 week இப்போ இந்த ரெமடி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. நம்ம தொடர்ந்து பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் நமக்கு சூப்பராக வந்து தெரியும். ஸோ இதோட லைஃப் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது 5 days வரையும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 days வரையும் வரும். ஸோ 5 days ஒன்ஸ் நீங்கள் வந்து மறுபடியும் செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. மார்க்கெட்லேருந்து நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற ப்ராடக்ட்ஸை விட இந்த மாதிரி வீட்லேயே நம்ம அப்பெக்டிவ் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். அண்ட் ஸ்கின்ல எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே வந்து ஆகாது. ஸ்கின் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறது, எந்த டைமிங்கில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இந்த க்ரீமை நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஸ்கின் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும். நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீமை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட சீரம் பாட்டிலாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் சீரம் பாட்டில் கூட வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து கை யூஸ் பண்ணிடாதீங்க. கை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கெட்டு போயிடும். ஸோ இதில் கொஞ்சமாக ஒரு 5 to 6 drops அளவு வந்து எடுத்து நம்மளோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்த அளவு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் இதில் வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால கொஞ்சம் அங்கங்க வந்து ஒயிட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க ஹனி வந்து ஒரு 1/2 tablespoon கூட வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தாராளமா. இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இதுல வந்து மெயின் இன்கிரிடியன்ட்டா வெந்தயம் இருக்கு. ஸோ அந்த ட்ரைனஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்கின் சாஃப்டா பாத்துக்கிறதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும். ஸோ அதனால தாராளமா ட்ரை ஸ்கின் உள்ளவங்க கூட வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இன்னும் சூப்பரா இருக்கும். அண்ட் உங்களுக்கு அதிகமா பிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை வந்து யூஸ் பண்ணுங்க. மார்னிங் அண்ட் நைட் இந்த 2 தடவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் வந்து எழுந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த சீரம் வந்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நைட்டும் அதே மாதிரி தான். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா ஏரியாஸையும் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஈவனாக அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்க போயிடலாம். உங்களுக்கு இங்கெல்லாம் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துலலாம் வந்து நீங்கள் இன்னும் 2 layer கூட வந்து அப்ளை பண்ணலாம். சீக்கிரமாக அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த க்ரீம் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே இறங்கி நல்லா பெனிட்ரேட் ஆகி சீக்கிரமா ரிசல்ட் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து டேப் பண்ற ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்காதீங்க, மறக்காம அதை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதனோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தூங்க போயிடலாம். தூங்க போயிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துட்டு நம்ம சோப்பு கூட வந்து யூஸ் பண்ணி நம்மளோட ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப நல்லா கிளியராக இருக்கும். பிம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா டே பை டே வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸ்கின்ல உள்ள சன்டேனாக இருக்கட்டும், பிக்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிட்டு ஸ்கின் ஈவனாக கிளியராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த க்ரீமை நீங்கள் ஒன்லி ஃபேஸில் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. கழுத்தில் உங்களுக்கு டார்க்னஸ் அதிகமாக இருக்குது, கை முட்டியில் டார்க்னஸ் அதிகமாக இருக்குது, கையில் ரொம்ப சன்டேன் ஆயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கை கழுத்து எல்லா ஏரியாஸ்லையும் வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதை நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா every 3 hours ஒன்ஸ் நீங்கள் ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சி நெக்ஸ்ட் வீடியோ. டிக்கெட் பாய்.